ஜானகியம்மா ஜானகியம்மா, எங்கடா போன? ஸ்கூல் முடிஞ்சு வந்த கையோட பாட்டி ரொம்ப நேரம் தேட விடாதடா, பாட்டிக்கு வயசாச்சு. ஜானகுட்டி சீக்கிரம் வாடா இங்க. பாட்டி இதோ வந்துட்டேன். எங்கடா போன? நான் எத்தனை தடவை சொல்லியிருக்கேன், ஸ்கூல் முடிஞ்சு வந்த கையோட வீட்டு வெளியே போய் சுத்தாத சுத்தாதன்னு. நாலு பேர் கண்ணு சும்மா இல்லைம்மா. வா வா, சீக்கிரம் உனக்கு நான் சுத்தி போடணும். ஏன் பாட்டி திடீர்னு எனக்கு சுத்தி போடணும்னு சொல்றீங்க? ஓ அதுவா செல்லக்குட்டி, இங்க இருக்கிறவங்க ஊரு கண்ணு வந்து பொல்லாத கண்ணுன்னு சொல்லுவாங்க. நேத்து கூடயும் பக்கத்து வீட்டில் இருக்கல அந்த தாய் கிழவி, அந்த கிழவி கூடயும் வந்து உன்னை கேட்டுட்டு போனான். எங்க உன் பேத்திய காணோம், மூக்கு மூலியமா இருக்கால, இந்த இடத்துல இவ தான் அழகா இருக்கால, நல்லா சமத்து குட்டியா இருக்காளன்னு சொல்லிட்டு போனான். அப்பயே எனக்கு மனசு பத்துச்சு, இந்த கண்ணாறு இருக்கம்மா கண்ணாறு, இந்த கண்ணாறு பட்டுச்சுன்னா நல்லா இருக்கிறவங்களும் வீணாயிடுவாங்க. அதான் உனக்கு அப்பப்போ பாட்டியம்மா பிறந்ததுலேருந்து சுற்றி போட்டுட்ருக்கேன். பாட்டி எது செஞ்சாலும் உன் நல்லதுக்கு தான் செய்வேன், புரியுதா? சரி பாட்டி. நீ எனக்கு கொடுத்த அவமானமும் வேதனையும் எனக்கு என்றைக்குமே மறந்து போகாதுடி. அந்த வலியும் வேதனையும் நீயும் அனுபவிக்கணும். மறுபடியும் அதே கனவு. பல வருஷங்கள் ஆனாலும் இந்த மகேஷ் கூட பேசின அந்த நாள் மட்டும் என்னால் மறக்கவே முடியலையே. கனவு வரைக்கும் வந்து டிஸ்டர்ப் பண்ணுது. என்னம்மா என்னாச்சு, மறுபடியும் கனவு கண்டியா? ஆமாங்க, மறுபடியும் அதே கனவு, ரொம்ப டிஸ்டர்பாக இருக்குது. சரிம்மா சரிம்மா, மதப்பாடு கண்ட கணத்தில் நினச்சிட்டு இருக்காத, பெல்ல பாடு தூங்க மத. வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவை உங்கள் இயர்ஃபோன் யூஸ் பண்ணி பாருங்கள். நம்ம சேனலுக்கு என்ன சப்ஸ்கிரைப் பண்ண பண்ணீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வெல்கம் பேக் டு கேஷ் டிகர் உண்மை சம்பவம் சீசன் 4. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இந்த ஜானகி எஸ்பிஎம் முடித்த கையோட அவங்க வந்துட்டு எஸ்பிஎம் ரிசல்ட்டுக்கு வெயிட் பண்ணியிருக்காங்க. ஸோ வெயிட் பண்ணி முடிஞ்சோடனே அவங்களுக்கு கிடச்ச ரிசல்ட் வந்து ரொம்ப ஒரு ஃப்ளையிங் கலர்ஸ்னு சொல்லலாம், அதாவது நல்ல ஒரு மார்க்ஸ் எடுக்கிறாங்க. ஸோ அதனால் அவங்களுக்கு வந்து யூனிவர்சிட்டி கிடைக்குது. ஸோ யூனிவர்சிட்டி கிடச்சி ஸோ அந்த யூனிவர்சிட்டியில் போய் படிக்க ஆரம்பிக்கிறாங்க, ஐடி கோர்ஸ் எடுக்கிறாங்க. ஸோ ரொம்ப நல்லா அந்த காலேஜில் அந்த யூனிவர்சிட்டியில் வந்து நல்லா படிக்கிறாங்க. அங்கேயும் நல்ல ஒரு மார்க்ஸு நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸ் வந்து அவங்க காமிக்கிறாங்க. அதாவது அவங்க அப்பா அம்மா கனவு இவங்க யூனிவர்சிட்டிக்கு போகணும், அவங்க பாட்டியோட கனவு கூடிய அவங்க யூனிவர்சிட்டிக்கு போகணும். ஸோ இது எல்லாத்தையும் அவங்களால நிறைவேற்றி வைக்க முடியுதுன்னு ஒரு சந்தோஷம். அப்புறம் அவங்க அப்பா அம்மாட்ட சொல்கிறாங்க, அம்மா நான் நல்ல மார்க் வாங்கியிருக்கேம்மா, யூனிவர்சிட்டி நல்ல ஸ்கோர் பண்ணியிருக்கேம்மா. அவங்க அப்பாட்ட சொல்கிறாங்க, என்ன பாட்டி தான் இல்லை, அப்பப்போ கனவுல வந்துட்டு போவாங்க பாட்டி அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா அவங்க பாட்டிக்கிட்ட வந்து ரொம்ப அட்டாச்சாக இருந்த ஒரு ஆள். ஸோ அவங்க பாட்டி இறந்தோன்னே ரொம்ப ஒரு டிப்ரெஷனில் ஆகிட்டாங்க. ஆனால் இருந்தாலும் இது வரைக்கும் அவங்க பாட்டியை வந்து அப்பப்போ அவங்க கனவு காண்டுவாங்க. அந்த கனவை தான் ஆரம்பத்தில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அப்போ நல்லா போயிட்டு இருந்த அந்த ஜானகி வாழ்க்கையில் இன்னொரு சந்தோஷமான விஷயம் என்ன நடக்குதுன்னா, அந்த காலேஜ்லேயே இன்னொரு ஒரு ஆடவர், அவர் வந்து ஜானகியை விரும்புகிறாரு. அப்போ ரெண்டு பேரும் நல்லா படிக்கிறாங்க, நல்ல ஒரு ஸ்கோரிங் பண்ணுறாரு, அவரும் நல்ல ஒரு ஸ்கோரிங் வச்சுருக்காரு. அப்போ அந்த நேரத்தில் அவர் வந்து இவருங்கிட்ட லவ் ப்ரப்போஸ் பண்ணும்போது ஜானகி என்ன சொல்கிறாங்கன்னா, எதுவாக இருந்தாலும் வீட்டில் வந்து பேசிட்ட பிறகு நம்ம இது முடிவு பண்ணணும், ஏன்னா இது சரியான ஒரு வயசு. ஏன்னா வீட்லேயே ஆரம்பத்துலேயே அவங்க அப்பா அம்மா சொல்லியிருக்காங்க, ஏன்னா ஒரு நல்ல ஒரு லவ் நீ பண்ண போகிறேன்னா பண்ணு, நாங்கள் வந்துட்டு எந்த விதமான தடை பண்ண மாட்டோம், ஆனால் நீ நல்லா படித்து மொதல் ஃப்யூச்சர் செக்யூர் பண்ணிக்கோமான்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த ஒரு விஷயத்தையும் வந்துட்டு ஜானகி அந்த லவ் பண்ண வந்தார்ல ஒரு பையன், அந்த பையன்கிட்ட சொல்கிறாங்க, இந்த மாதிரி எங்கள் அப்பா அம்மானா எனக்கு வந்து ரொம்ப என் உசுறு, எங்கள் அப்பா அம்மாண்ணா அவங்களுக்கு தெரியாமல் எதுவும் செய்ய மாட்டேன், ஸோ எதுவாக இருந்தாலும் அங்கே நம்ம பேசி இப்போ மொதல் வந்து பேசுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அப்போ அவங்க அந்த செகண்ட் இயர் படிக்கிறாங்களா, தேர்ட் இயர் தான் வந்து அந்த காலேஜ் முடியும், யூனிவர்சிட்டி படித்து முடிப்பாங்க. ஸோ அவங்க இப்போ படிச்சுக்கிட்டு இருக்கிற இந்த யூனிவர்சிட்டி வந்துட்டு அவங்களோட ஹோம் டவுனை தள்ளி, அதாவது ஏற்கனவே அவங்க ஹோம் டவுனில் இருந்தாங்களா, மொதல் ஹோம் டவுன் தான் பாட்டி வீட்டில் இருந்தாங்க, அதுக்கப்புறம் அவங்க அப்பா அம்மா கூட இருந்தாங்களா, ஸோ அந்த அப்பா அம்மாவை தள்ளி தான் இவங்க வந்து தூரமாக படிச்சுட்ருக்காங்க. அப்போ இவங்க அந்த பாய் ஃப்ரெண்ட் வந்து சொல்லும்போது அந்த ஒரு காய் வந்து சொல்லும்போது இவங்க உடனே ஏற்றுக்கல, ஸோ மொதல் அப்பா அம்மாட்ட வந்து பேசுங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அவரும் வந்துட்டு ஓகேன்னு சொல்லியிருக்காரு, அம்மா வேலை படித்து முடிச்சோன்னா எனக்கு இந்த வேலையெல்லாம் செக்யூராக இருக்குது, ஸோ உனக்கும் அந்த மாதிரி இருக்குமா, ஓகே நம்ம நான் வந்து பேசுகிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. சரி, இந்த காய்க்கு வந்து நம்ம ஒரு பேர் கொடுத்துக்கலாம், கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது பேர் கொடுக்காம, கிஷோர்னு வச்சுக்கலாம் இவர் பேர். ஸோ அந்த கிஷோர் வந்து சொல்லியிருக்காரு ஜானகி கிட்ட,
ஓகேம்மா நான் வந்து பேசுகிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ கிஷோரும் காயத்ரியும் செமஸ்டர் பிரேக் வந்து வரும்போது நேராக வந்து இந்த அப்பா அம்மாவை பார்த்து பேசுகிறாங்க. ஸோ பேசினோன்னே இந்த அப்பா அம்மாவுக்கும் பிடிச்சி போகுது, ஏன்னா அந்த கிஷோர் வந்து நல்லா படிச்சிருக்காரு. ஸோ ஃப்யூச்சரில் என்ன மாதிரி பிளானிங்ஸ் என்ன மாதிரி வேலை செய்ய போகிறாங்க, எங்கே வேலை கிடைக்கும், ஸோ அதுவும் பேசுகிறாங்க. ஸோ ஜானகியும் நல்லா படிச்சிருக்காங்க அந்த டைமில். ஸோ அவங்களுக்கும் கிராஜுவேஷன் முடிஞ்ச கையோட ஒரு சீக்கிரமான வேலை இருக்குது. ஸோ அவங்க வாழ்க்கையை ஆரம்பிக்கிறது எப்படி ஆரம்பிக்கிறது இதெல்லாமே வந்து பிளானிங்லாம் அப்பா அம்மாட்டெல்லாம் பேசி டிஸ்கஸ் பண்ணிவிட்டு முடிச்சுட்டு போயிடுறாங்க. ஸோ வீட்லேயும் ஒரு சம்மதம் கிடச்சிருச்சு, அதாவது கிராஜுவேஷன் முடிஞ்சு அவங்க நல்ல ஒரு வேலைக்கு புகுந்த பிற்பாடு நல்ல ஒரு கல்யாணம் பண்ணிடலாம் அப்படின்னு ஒரு முடிவு எடுக்கிறாங்க. ஸோ அதே போல் அவங்க லைஃப் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக, ஏன்னா செகண்ட் பிரேக்கில் வந்து அவங்க ஃபாதர் மதர் அசைவ் பண்ணிட்டாங்களே, ஸோ இப்போ அந்த அதோட இவங்க லவ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க, அதோட வந்து நல்லா பழக ஆரம்பிக்கிறாங்க, ஒருத்தர் ஒருத்தர் நல்லா புரிஞ்சிக்கிறாங்க. ஸோ அந்த டைமில் ஜானகி என்ன சொல்கிறாங்கன்னா, எனக்கு ரொம்ப ரொம்ப கொடுத்து வச்சுருக்கேன் இந்த மாதிரி ஒரு ஹஸ்பண்டாக என்னை கிடைக்கிறதுக்கு நீங்கள், ஏன்னா காலேஜ் லைஃப் இந்த யூனிவர்சிட்டி லைஃப்னு சொன்னாலே அது ஒரு டஃப்பான ஒரு லைஃப் தான். ஏன்னா அந்த டைமில் வந்துட்டு ஹாஸ்டலில் தங்கணும், தனியாக வந்துட்டு படிக்கணும், இந்த சாப்பாடு வெளியே போகிறது வர்றது இதெல்லாம் ரொம்ப ரிஸ்ட்ரிக்ஷனாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் ஜானகிக்கு வந்து பல தடவை உடம்பு முடியாமல் போயிருக்கு, சீக்கிரம் விழுந்திருக்காங்க. அந்த நேரத்தில் அங்கே வந்து மொதல் நின்றால் கிஷோர் தான். ஸோ கிஷோர் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்காங்க. ஸோ இதே மாதிரி அவங்களோட அந்த காதல் கதை ரொம்ப அழகாக போயிட்டே இருக்கிற நேரத்தில் கிராஜுவேஷன் நடக்குது. ஸோ ரெண்டு பேரும் கிராஜுவேட் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் அவங்க வீட்டுக்கு இவங்க மாப்பிள்ளை வீட்லேயும் சொல்கிறாங்க, பொண்ணு வீட்டுக்கு பொண்ணு பார்க்க வராங்க, மாப்பிள்ளை பார்க்க வர்றது. ஸோ இந்த மாதிரி சுச்சுவேஷன்லாம் நடக்குது, ஒரு கல்யாணம் எப்படி நடக்குமோ ரொம்ப சந்தோஷமாக அந்த ஒரு விஷயங்கள்லாம் வந்து இவங்க மெமரிஸில் வந்து இவங்க சேவ் பண்ணி வச்சுக்கிறாங்க. ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு மெமரிஸ், ரொம்ப அழகான ஒரு வாழ்க்கை. ஸோ இந்த மாதிரி போய்கிட்டே இருக்கிற ஒரு நேரத்தில் காயத்ரி வந்து திடீர்னு பிரெக்னன் ஆகுறாங்க. ஸோ பிரெக்னன் ஆனோடனே அந்த சந்தோஷத்துலேயும் இன்னும் பல மடங்கு சந்தோஷமாக ஆகுறாங்க. புது வீடு வாங்க ஆரம்பிக்கிறாங்க, புது காடி வாங்க ஆரம்பிக்கிறாங்க. அப்போ இவங்க பிரெக்னன் ஆன பிறகு இவங்களுக்கு வந்து வேலைக்கு போயிட்டு வர்றதுக்கு வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது, ஏன்னா பிரெக்னன் ஆனதாக்கா சம்டைம்ஸ் மயக்கம் வாந்தியாலாம் இருக்கும்ல. ஸோ அந்த மாதிரி சூழ்நிலையில் கிஷோர் என்ன சொல்கிறாருன்னா, சரிம்மா உனக்கு வந்து ரொம்ப ஒரு அதாவது ப்ரெக்னனாக இருக்க, ஸோ நம்மளுக்கு வந்து இது வந்து ஃபர்ஸ்ட் பேபி, ஸோ இந்த ஃபர்ஸ்ட் பேபி வந்து கண்டிப்பாக வந்துட்டு நம்ம ரொம்ப நல்லா பார்த்துக்கணும். ஸோ அந்த பேபியை நான் பார்த்துக்கிறதுனா கண்டிப்பாக நான் உன்னையே பார்த்துக்கணும். ஸோ இந்த கட்டத்தில் வந்துட்டு ஒரு பழமொழி இருக்குது, அதாவது வந்துட்டு ஊராக வீட்டு பிள்ளைய ஊட்டி வளர்த்தா தாம்புள்ள தானாக வளரும்னு சொல்லுவாங்களே, அந்த பழமொழியோட அர்த்தம் வந்துட்டு இந்த ஒய்ஃப் வந்து ப்ரெக்னனாக இருக்காங்களே, இந்த ஒய்ஃப் வந்து இன்னொருத்தோட மக, அப்போ இந்த மகளை நல்லா பார்த்துக்கிட்டா தான் கிஷோரோட மகள் வயிற்றில் இருக்காங்களே அந்த பிள்ளை வளரும். ஸோ இதுக்கு அர்த்தமே இதுதான் அந்த அர்த்தம். ஊரா விட்டு பிள்ளைய ஊட்டி வளர்த்தா தாம்புள்ள தானே வளரும் சொல்கிறாங்களா, அது அர்த்தம் இதுதான். அதை வந்து அவங்க வந்து ஜோக் மாதிரி அவங்க பேசிக்கிறாங்க. ஸோ பேசிக்கிட்டு ஸோ அதோட நல்லபடியாக போகுது. இவர் வந்து ஹஸ்பண்ட் வந்து ஒய்ஃபை வந்து அவ்வளோ நல்லா பார்க்குறாரு, ஏன்னா ப்ரெக்னென்ட் ஆகிட்டாங்க வேறு. அந்த நேரம் பார்த்து கிஷோர் ஒரு புது வீடு வாங்குறாரு, டபுள் ஸ்டோரி வீடு. ஸோ அந்த வீடை வாங்கும்போது அதை என்ன சொல்கிறாருன்னா, இது வந்து நம்ம பிள்ளை பிறக்கும்போது அந்த பிள்ளைக்கு ஒரு கிஃப்டாக இருக்கணும், உனக்கும் ஒரு கிஃப்டாக இருக்கணும், அதனால தான் இந்த ஒரு வீடு வாங்கியிருக்கேன் சொல்லிட்டு அழகான ஒரு வீடு வாங்குறாரு, டபுள் ஸ்டோரி வீடு. ஸோ அந்த வீட்டுக்கும் கிரக பிரவேசமாக செய்கிறாங்க. ஸோ ஜானகி லைஃப்பில் எல்லாமே நல்லா ரொம்ப நல்லா போயிட்டுருக்கு, ரொம்ப சந்தோஷமாக போயிட்டுருக்கு. அப்போ ஜானகி வந்து கண் கலங்கி சொல்கிறாங்க, இந்த மாதிரி ஹஸ்பண்ட் திரும்ப அவங்க சொல்கிறாங்க, ஹஸ்பண்ட் கடைக்கு எனக்கு ரொம்ப கொடுத்து வச்சுருக்கணுன்றாங்க. அப்போ அந்த கிஷோர் என்ன சொல்கிறாருன்னா, இல்லை ஜானகி, அதாவது ஒரு அப்பா அம்மா இருந்து உன்னை எப்படி பார்த்துக்குவாங்கன்னு எனக்கு தெரியாது, கண்டிப்பாக அவங்களோட இடத்த வந்து நான் ரிப்ளேஸ் பண்ண முடியாது, இருந்தாலும் நான் இருக்கிற வரைக்கும் உன்னை வந்துட்டு அந்த இடத்துல ஈக்குவலாக தான் நான் வச்சு பார்க்கணும். ஸோ உங்கள் அப்பா அம்மா இப்போ இருக்காங்க, இன் ஃப்யூச்சர் அவங்க இல்லாமல் போனால் உனக்கு அந்த ஃபீல் வரக்கூடாது, நான் இருக்கம்மா உனக்கு, உனக்கு என்ன வேணும் நான் செய்கிறேன், நீ வேலை விட்டு கூட நின்று உன்னை ஏன்னா பிறந்த வைக்க டேட் கிட்ட வருதில்ல. ஸோ 8 மாதம் 9 மாதம் போல் அவர் வந்து வேலை விட்டு நிற்க நிப்பாட்டிடுறாரு ஜானகியை. ஸோ ஜானகி நின்றுட்டு அந்த புது வீட்டில் நல்லா வாழ்கிறாங்க. ஸோ அந்த டேட் வருது, அதாவது அவங்களுக்கு டெலிவரி டேட் வந்து கிட்ட நெருங்குது. ஸோ டெலிவரி டேட் கிட்ட நெருங்கினோன்னே ஸோ ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க, ரெண்டு பேத்துக்கு ரொம்ப சர்ப்ரைஸாக இருக்கும். அந்த நேரம் பார்த்து இந்த பேபியோட பேபி ஷவர்னு சொல்லுவாங்களே வளகாப்பு, ஸோ அந்த டைமில் வளகாப்பு செய்கிறாங்க. ஸோ வளகாப்பு செய்யும் போது வந்துட்டு நம்ம இந்தியன் ட்ரெடிஷனலில் வந்துட்டு 3 சோறு வைப்பாங்க, பொங்க சோறு, புளி சோறு, அதுக்கப்புறம் தயிர் சோறுனு சொல்லலாம். ஸோ ஆக்சுவலி சில இடத்துல வந்துட்டு மல்லி சோறு, அப்புறம் பல விதமான சோறுகள்லாம் வைப்பாங்க, ஆனால் மெயினாக பேசிக்காக வந்துட்டு ஒரு 3 சோறு வச்சு செய்வாங்க. 3 சோறுன்னு சொல்லணும், 3 சாதம்னு சொல்லலாம். அப்போ அதில் ஒரு சின்ன ஒரு யூகிக்கிற மாதிரி, அதாவது
எந்த பிள்ளை உங்களை வயிற்றில் வளருது, அதாவது ஆண் பிள்ளையா பெண் பிள்ளையா, அப்போ அந்த சோறுலாம் வந்து மூடி வச்சுருப்பாங்க, கட்டி வச்சுருப்பாங்க. அப்போ இந்த யார் பிரெக்னன் இருக்காங்களோ அவங்க வந்து இதை வந்து திறக்கணும். ஸோ திறந்து பார்த்தோன்னே சில இடத்துல வந்து பொங்க சோறுனா ஆண் ஆம்பளை பிள்ளைன்னு சொல்லுவாங்க, சில இடத்துல புளி சோறுனா ஆம்பளை பிள்ளை, தயிர் சோறுனாக்கா பெண் குழந்தை அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ இந்த ஜானகி திறக்கும்போது வந்து அவங்களுக்கு வந்து ஆண் குழந்தை தான் அப்படின்னு ஒரு சோறு ஒரு சாதம் காமிச்சிருக்கு. இப்போ ரொம்ப சந்தோஷமாயிட்டாங்க. ஏன்னா ஆக்சுவலி வந்துட்டு ஜானகி ரொம்ப ஆசைப்பட்டு வந்துட்டு கிஷோர் மாதிரி ஒரு பிள்ளை கிடைக்கணும், உங்கள் மாதிரி, அதாவது இவர் எவ்வளோ ஜென்டில்மேனாக எவ்வளோ நல்லா பார்த்துக்கிறாரோ அந்த மாதிரி ஒரு ஆண்மகன் வரணும். ஸோ அவங்க ரொம்ப சந்தோஷமாக வர்றாங்க. ஸோ அந்த டைமில் வளையல்லாம் போட்டு ரொம்ப சந்தோஷமாக நடக்குது அந்த வளைகாப்பு ஃபங்க்ஷன். ஆக்சுவலி வளையல் சொன்னோன்னு தான் இன்னொரு விஷயம் இருக்குது, அதாவது வளையல் வந்துட்டு போடுற முக்கியமான காரணம் என்னென்னாக்கா அந்த கருவில் இருக்கல அந்த குழந்தைக்கு தெரியுமா அந்த சத்தம், வெளியிலேருந்து வர ஒரு சத்தம். ஸோ அது வந்து ரொம்ப அந்த குழந்தை வந்து சந்தோஷமாகும்னு சொல்லுவாங்களாம். அந்த வளைகாப்பில் எதுக்காக கண்ணாடி வளையல் போடுறாங்கன்னா இதான் அதோட காரணம், அதோட ரீசன். இது ட்ரெடிஷ்னலில் ஸோ அதோட ரீசன் இது தான். ஸோ புள்ள வந்து வயிற்றில் இருக்க கருவு ரொம்ப சந்தோஷமாகும்னு. ஸோ அதே போல் இவங்க ப்ரெக்னன்சியாக இருக்கும்போது அந்த வளையல் கண்ணாடி வளையலோடு தான் இருந்திருக்காங்க. ஸோ இப்போ எப்போலாம் கண்ணாடி வளையல் சத்தம் கேட்கும்போது அவங்களோட பிள்ளை வயிற்றுலேருந்து அந்த மகன், ஏன்னா அவங்க வந்து திறந்த சோறு அந்த மாதிரி இருந்திருக்குல்ல, மகன் வந்து வயிற்றுலேருந்து அப்படி உதைக்கிறது, அந்த ஹஸ்பண்ட் வந்து பார்க்குறது அந்த வயிற்றை. ஸோ ரொம்ப அதாவது அளவுக்கு அதிகமான சந்தோஷத்தில் வந்துட்டு வாழ்ந்துக்கிட்டு இருந்திருக்காங்க. வேலைக்கு போகல, ஸோ ஹஸ்பண்ட் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறாங்க. அதே போல் வந்து இந்த குழந்தை வயிற்றில் செய்கிற விளையாட்டு அதெல்லாம் பார்க்குறாங்க. ஸோ ரெண்டு பேரும் ரொம்ப லவ்விங்காக இருக்காங்க. ஸோ ரொம்ப சந்தோஷமாக போயிட்டுருந்த இந்த ஒரு ஜானகியோட வாழ்க்கையில் திடீர்னு ஒரு நாள் இவங்களுக்கு வந்து அந்த வயிற்று வலி வருது, அதாவது டெலிவரி டேட் கிட்ட வந்துருச்சுல்ல. ஸோ அந்த ப்ரெக்னன்சி வலி வருது. அந்த நேரம் பார்த்து கிஷோர் வீட்டில் இல்லை. அப்போ இவங்க ஃபோன் அடிக்கிறாங்க. ஃபோன் அடிச்சோன்னா அவர் பதில் அடித்து வீட்டுக்கு ஓடியாந்து இவங்களை கூட்டிகிட்டு போயிட்டு ஹாஸ்பிட்டலில் சேர்க்குறாங்க. ஸோ நல்லபடியாக ஒரு ஆண் குழந்தையை பெற்று எடுக்கிறாங்க. கிஷோருக்கு அதை பார்த்தோன்னே கண்ணெலாம் கலங்குது. ஏன்னா இவ்வளோ காலம் வந்துட்டு ஒரு பிள்ளையை பெற்றெடுக்கும்போது ரொம்ப சந்தோஷமாக வர்றாரு. ஜானகி ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க. அதோட அவங்க வீட்டில் மூணு பேர் வாழ ஆரம்பிக்கிறாங்க. ஒரு சின்ன ஒரு குருவி கூட்டில் ஒரு குருவி பொறிஞ்சி வரும்போது எவ்வளோ சந்தோஷமாக இருக்குமோ பார்க்குறதுக்கு. அந்த மாதிரி அந்த வாழ்க்கை ரொம்ப நல்லா அழகாக போயிட்டு இருக்குது. மகனும் வளர்ந்து ஒரு வயசாகுது. ஜானகி வந்து வேலைக்கு எங்கேயும் போடலை. அப்போ ஒரு நாள் என்ன சொல்கிறாங்கன்னா கிஷோர்கிட்ட, என்னங்க இது மாதிரி எனக்கு ஒரு பிஸ்னஸ் செய்யணும்னு எனக்கு தோணுது, இந்த மாதிரி பிஸ்னஸ்லாம் செட்டப் பண்ணுறதுக்கெலாம் நான் அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ உங்களுக்கு ஓகேயா? அப்போ ஒரு சொல்லிக்காரு, ஓகேம்மா உனக்கு எது வந்தாலும் ஓகே, தனியாக வேலைக்கு போகும் வீட்டில் தானே இருக்கேன். ஸோ மகனை நீ வேலை இடத்துக்கு, அதாவது பிஸ்னஸ் செஞ்சுனா நீ வேலை இடத்துக்கு பிஸ்னஸ் இடத்துக்கு நீ கூட்டிகிட்டு போயிட்டு வரலாம், ஓகே தான்மான்றாரு. அப்போ அதே போல் நல்ல ஒரு பிஸ்னஸ் செட்டப் பண்ணுறாங்க. அந்த பிஸ்னஸும் நல்ல பிக்கப் ஆகி நல்லபடியாக அவங்க வாழ்க்கை வந்து இன்னும் சிறப்பாக வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. அப்போ ஒரு நாள் ஹஸ்பண்ட் கூட அவங்க வீட்டில் இருக்கும்போது, அவங்க ரூமில் இருக்கும்போது என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கு, நான் எதிர்பார்த்த மாதிரி நல்ல ஒரு கணவர், நல்ல ஒரு வீடு காடி, நம்மளுக்குன்னு ஒரு மகன், அவனுக்கும் ஒரு வயசாகிடுச்சு, ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்க அந்த மாதிரி சொல்லி இப்போ அவங்க பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ அவங்க ஹஸ்பண்ட் கேட்க, உனக்கு வேறு என்ன வேணும்னு, வேறு எதுவுமே வேணாம், இப்படி இது இந்த இந்த வாழ்க்கை எனக்கு ரொம்ப நல்லாயிருக்கு, ஆனால் என் பிஸ்னஸ் ஒன்றும் இங்கே நான் வந்து டெவலப் பண்ணணும். ஸோ கிளைண்ட்ஸ்லாம் பார்க்க வெளியெலாம் போகிட்டு வர வேண்டிய வேலை இருக்குது, அதெல்லாம் உங்களுக்கு ஓகே தானேன்னு சொல்லும்போது, பரவாயில்லம்மா நீ போயிட்டு வா, கிளைண்ட்ஸ்லாம் பார்க்க தானே போயிட்டு வர போகிறேன், ஸோ பார்த்துட்டு வா, பிரச்சனை இல்லை எனக்கு, நல்லபடியாக பார்த்து சேஃபாக போயிட்டு வா அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ அதோட நல்லபடியாக அவங்க வாழ்க்கை ஓடிக்கிட்டு இருக்கிற டைமில் இந்த பிஸ்னஸையும் இவங்க டெவலப் இன்னும் கொஞ்சம் டெவலப் பண்ணிகிட்டே வராங்க. அப்போ புது புது கிளைண்ட்ஸ், புது புது கஸ்டமர்ஸ்லாம் அவங்க பார்க்குறாங்க, கடையிலலாம் உட்காந்து பேசுகிறாங்க, வராங்க. அந்த மாதிரி போயிட்டுருக்க ஒரு நாள் இவங்க வந்து கடையில் உட்காந்து ஒரு கஸ்டமர்கிட்ட பேசிட்டு, ஒரு கிளைண்ட்டை பேசிட்டு, இவங்க வெளியே வந்து அவங்க காடியை வந்து காடியில் வந்து உட்காரந்து வந்திருக்காங்க. அந்த நேரம் பார்த்து இவங்களுக்கு ஒரு குரல், ஒரு ஆண் குரல், ஜானகி ஜானகி ஜானு ஜானகி பார்த்துருக்காங்க. யாருடைய நம்ம பேரை சொல்லி கூப்பிட்றா சொல்லி திரும்பி பார்க்கப்போ வந்து ஒரு பார்க்குறதுக்கு வந்து நல்லா ஸ்மார்ட்டாக உடுத்திக்கிட்டு ஒரு ஆள், ஒரு சேல்ஸ்மேன் மாதிரி இருக்காங்க. நேராக வந்துட்டு கை கொடுக்குறாரு நேராக இவருக்கிட்ட, இவங்ககிட்ட வந்து. ஸோ இவங்களாம் வந்துட்டு ஏன்னா நம்மளாக சேல்ஸ் பண்ணுறாங்க, இந்த மாதிரி பிஸ்னஸ்னால் கை கொடுத்தா கை கொடுப்பாங்க. ஸோ அவங்க கையை பிடிக்கும் போது அந்த கையை பிடிச்சவர் கையை விடலை. ஆமாம், யார் நீங்கள், உங்களுக்கு எப்படி என் பேர் தெரியும்? என்ன ஜானு, என்னை மறந்துட்டேன்ற அவ்வளோ சீக்கிரமா? இப்போ தானே 7 வருஷம் ஆகுது, நான் தான் மகேஷ். அடச்சி, நீயா? சீ, கையை விடு. அதுக்கு ஏன் ஜானு கையெல்லாம் உதறி விடுற? கிளைண்ட்ஸ் கையெல்லாம் பிடிச்சி ஷேக்கெல்லாம் பண்ணுற? இது கழுத்துலன்னா தாலி தொங்குற மாதிரி இருக்கு, கல்யாணம் பண்ணிட்டியோ? ஆமாம், நான் கல்யாணம் பண்ணிட்டேன், கல்யாணம் பண்ணிட்டு ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். அதுக்கு பின்ன அப்ப
உண்மையாவா ஜானு? கல்யாணம் பண்ணிட்டன்ற, ஆனால் அப்போ பார்த்த மாதிரியே இருக்கிய. கொடுத்து வச்ச ஹஸ்பண்ட். சரி ஜானு, எரிஞ்சிரிஞ்சு பேசிகிட்டு இருக்காத என்கிட்ட, புரியுதா? நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்க தான் வந்திருக்கேன். என் மனசார மன்னிச்சிரு ஜானு, ப்ளீஸ். மன்னிப்பா? யாரு? உன்னையவா? நீ தான் பெரிய கேங் லீடர் ஆச்ச, மன்னிப்புலாம் உனக்கு கேட்க வருமோ? ஜானகி, நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன், ப்ளீஸ் நீ நம்பு, ப்ளீஸ் என்னை மன்னிச்சிரு, உன் மனசார நீ மன்னிச்சிரு, நான் முன்ன மாதிரிலாம் இல்லை. சரி சரி, நான் ஒன்று மன்னிச்சிட்டேன். ஸோ இந்த ஜானகி வந்து அந்த மகேஷை மன்னிச்சிட்டேன்னு சொன்ன பிறகு அந்த மகேஷ் இன்னும் பேச்சு கொடுத்துருக்காரு. ஸோ ஜானகியும் பேசியிருக்காங்க. ஜானகிக்கு என்னன்னாக்கா, இவனை எப்படா அந்த பேசிக்கிட்டே இருக்கானே, எப்படா கழட்டி விட்டு போகிறதுக்காக அவங்க ஒரு பதில் சொல்ல. அந்த மகேஷ் திரும்ப திரும்ப ஏதாச்சும் ஒரு கேள்வி கேட்டு ஜானகி அங்கேயே பேச வச்சுருக்கான். ஸோ பேசிக்கிட்டு இருந்த ஜானகி, இவங்க வேலை, இவங்க செய்கிற பிஸ்னஸ் என்னாச்சு, எந்த மாதிரி நிலைமையில் இருக்காங்க இவங்க வாழ்க்கை, ஸோ இது எல்லாத்தையும் வந்து அவங்க சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்க. ஆக்சுவலி அவங்க சொன்ன விதம் வந்துட்டு, அதாவது இந்த மகேஷ் வந்து ஆரம்பத்துலேருந்து ஒழுங்காக படிக்கலை, இவங்க இப்போ நல்லா இருக்கேன் அந்த ஒரு இதை வந்து அவங்க காமிக்கிறதுக்காக அவங்க வந்து, நான் நல்லா இருக்கேன் இப்போ, குடும்பம் நல்லா இருக்குது, நான் இப்போ ஓன் பிஸ்னஸ் செஞ்சுக்கிட்டு இருக்கேன், நல்ல ஃபேமிலியோட நல்ல டபுள் சொல்லியில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன், எனக்கு மகன் இருக்கான், ஹஸ்பண்ட் நல்ல லவிங்கான ஹஸ்பண்ட் இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி விஷயம் எல்லாமே வந்துட்டு அவங்க சொன்ன காரணம் என்னென்னா, மகேஷுக்கு ஒரு, அதாவது மகேஷ் வந்து ஏற்கனவே வந்து இவங்களை வந்து தரக்குறவாக பேசினாரு தானே. ஸோ அப்போ அந்த ஒரு இதில் வந்து இவங்க சொல்லியிருக்காங்க. ஆனால் இந்த மகேஷ் அந்த விஷயத்தெல்லாம் அப்படியே உள்வாங்கிக்கிட்டார். உள்வாங்கிட்டு, சரி ஜானு நான் போயிட்டு வரேன், திரும்ப டைம் இருந்தால் பார்க்கலாம். ஆனால் மகேஷ் இங்கே இல்லை, அவர் வந்து வேறு இடத்துல இருக்கேன்னு சொல்லியிருக்காரு. ஸோ ஜானுவும் ஜானகியும் வந்துட்டு அவரை பார்த்து பேசிட்டு, கிளைண்ட் பார்த்து பேசிட்டாங்க, அதோட வீட்டுக்கு வந்துடுறாங்க. ஸோ வீட்டுக்கு வந்து நைட்டில் தூங்கிட்டு இருக்கிற, தூங்க போகிற ஒரு நேரத்தில் ஜானகி வந்து அவங்க ஹஸ்பண்ட்கிட்ட சொல்லியிருக்காங்க, என்னங்க, நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். முக்கியமான விஷயமா? தூங்க போகிற நேரத்தில் என்னம்மா முக்கியமான விஷயம்? சரி சொல்லு. நான் அவனை பார்த்தேன், மகேஷை இன்றைக்கி நான் பார்த்தேன். ஸோ அதோட ஜானகி வந்து சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்க, இந்த மாதிரி மகேஷை பார்த்த விஷயம், மகேஷ் பேசினது, அப்புறம் மகேஷ் வந்து மன்னிப்பு கேட்டது, இதெல்லாம் அவங்க ஹஸ்பண்ட்டை சொல்லுவோம். ஸோ அவங்க ஹஸ்பண்ட் சந்தோஷப்படுறாரு. சரி அட்லீஸ்ட் அவர் சொல்கிறார், இல்லை பரவாயில்ல, அட்லீஸ்ட் அவன் வந்து மன்னிப்பு கேட்டானே, ஸோ இப்போ அவன் கொஞ்சம் திருந்திருப்பான், சரிம்மா நம்ம படுத்துங்களாம் சொல்லிட்டு படுத்து தூங்கிடுறாங்க. ஸோ நல்லா தூங்கிட்டு இருந்த ஒரு வேலையில் ஜானகிக்கு வந்து திரும்ப அந்த ஏற்கனவே மகேஷ் கூட அந்த பேசி மகேஷ் வந்து ஆத்திரமாக சொல்லிட்டு போன ஒரு விஷயம் வந்து கனவாக டெய்லி வரோம்ல, ஸோ அந்த கனவை திரும்ப கண்டிருக்காங்க. இப்போ அவங்க ஹஸ்பண்ட் எழுந்திரிச்சு, என்னம்மா கனவா, படுமா நாளைக்கு பார்த்துக்கலான்னு சொல்லிட்டு படுத்து தூங்கிடுறாங்க. அதோட விடிய காலில் எழுந்திரிச்சு எப்போதும் போல் அவர் வேலைக்கு போயிடுறாரு, கிஷோர் வேலைக்கு போயிடுறாரு. ஜானகி எப்போதும் போல் அவங்க பிஸ்னஸை கவனிக்கிறதுக்கு அவங்களோட மகனை கூட்டிகிட்டு போயிடுறாங்க. மகனுக்கு வந்து ஒரு வயசு, 1.5 வயசு ஆக போகுது. ஸோ நல்லபடியாக வேலைக்கு செஞ்சுட்டே இருக்குது. ஒரு வாரம் ஆகுது. ஸோ ஒரு வாரம் ஆனோடனே திடீர்னு வந்து ஜானகிக்கு வந்து சரியான தலைவலி உண்டாகுது. அதாவது சரியான தலைவலி, அவனால் படுத்த படிக்கலாம் எந்திரிக்க முடியல இப்படி காலையில். அப்போ அந்த ஹஸ்பண்ட் என்ன பண்ணுறாரு, ஏமா என்ன ஆச்சுன்னு, சரியான தலைவலிக்குதுங்க, நாங்கள் சொல்லுவோம், கிளினிக்லாம் கூட்டிகிட்டு போயிட்டு வராங்க. ஸோ மருந்து சாப்பிட்றாங்க. ஸோ பெயின் கில்லர் அந்த மருந்து சாப்பிட்ட பிறகு தான் அந்த வலி கொஞ்சம் குறையுது. அதோட வீட்லேயே அவங்க ரெஸ்ட் பண்ணிடுறாங்க. ஆஃப்டர் ஒரு ஃபியூ டேஸ் ஆகுது. ஸோ ஸ்டில் அவங்களுக்கு அந்த தலைவலி, ப்ளஸ் அவங்க உடம்பு வந்துட்டு கெட்டிங் வேர்ஸ்ட் ஆகுது. தட் மீன்ஸ் அவங்களோட உடம்பு வந்துட்டு ரொம்ப இன்னமும் அடித்து போட்ட மாதிரி, தெம்பு இல்லாத மாதிரி, அந்த மாதிரி ஆகுது ஒரு 3 நாள் கழித்து. ஆனால் ஜானகிக்கு வந்து வீட்டு வேலைலாம் செஞ்சாகணும், வேலைக்கும் போய் ஆகணும். ஸோ வேலைக்கு தான் வந்து ஹஸ்பண்ட் போவேன்னு சொல்லிட்டார், அதாவது பிஸ்னஸ் தான் போவேன்னு சொல்லிட்டார். பல பிஸ்னஸ் கூட வீட்டிலேருந்து பண்ணிக்க மாட்டார். ஆனால் வீட்டு வேலை செஞ்சாங்கள, முடியாமையே உடம்பு முடியாமல் எழுந்திரிச்சு அவங்க வீட்டு வேலை. ஏன்னா கல்யாணம் பண்ணிட்டாங்க, ஒரு அம்மா பிள்ளையை வர பார்க்கணும். ஸோ அந்த ஒரு ஸ்ட்ரகிள், அதாவது ஒரு பெண்ணாக இருந்து வீட்டு வேலையும் பார்த்து அவனை உடம்பு முடியாட்டி கூடியும். ஸோ அதை வந்து அவங்க செஞ்சிக்கிட்டு இருக்காங்க. ஹஸ்பண்ட் வந்து வேலை முடிஞ்சு வரும்போது, ஏம்மா நீ ஏம்மா அந்த வேலைலாம் செஞ்சிகிட்ருக்க, பரவாயில்ல உனது ஏற்கனவே உடம்பு முடியலையே, வீடு வீடு பரவாயில்ல, இதோ பாரு எனக்கு ஒரு நேம் கார்டு முன்னுக்கு, அதாவது அவங்க போஸ்ட் போக்கில் ஒரு நேம் கார்டு கடந்திருக்கு, என்னது வீடு கிளீனிங் பண்ணுறதுக்குன்னு இது புதுசாக ஆரம்பிச்சிருக்காங்க சர்வீஸு, நம்ம இவங்களை கூப்பிட்டுக்கலாம், உனக்கு ஒரு உடம்பு முடியல நீ பெசாமல் இருமான்னு சொல்லி அவங்க மனைவி உட்கார வச்சிடறாங்க. ஸோ அதே போல் மறுநாள் அந்த புதுசாக அந்த வீடு கிளீனிங்க்கெலாம் வந்து ஆள்லாம் செட் பண்ணி, ஏன்னா அவர் ஏற்கனவே ஒரு மனைவி மேலே ரொம்ப லவ்விங்காக உள்ள ஆள். ஸோ அவங்க அந்த மாதிரி கஷ்டமாக, அதாவது சீக்கு உடம்பு முடியாத ஒரு சூழ்நிலையில் இந்த வீட்டு வேலைலாம் எப்படி அவர் வந்து வேலை செய்ய சொல்லுவார். அப்போ அந்த புதுசாக வந்த அந்த சர்வீஸை வந்து கூப்பிட்டு வீடு சுத்தம் பண்ண சொல்லியிருக்காரு. ஸோ அதுலேருந்து டெய்லி அந்த வீடு சுத்தம் பண்ணுறவங்க வருவாங்க போவாங்க. ஸோ இந்த ஜானகிக்கும் வந்துட்டு ஒரு நல்ல ஒரு ஹெல்ப்பாக இருந்திருக்கு. அதாவது இவங்க வந்துட்டு வீடு வேலைலாம் செய்ய தேவையில்லை, இந்த குப்பைலாம் தூக்கி போடுறது அதெல்லாம் செய்ய தேவையில்லை, எல்லாமே அந்த கிளீனிங் சர்வீஸ் பண்ணி அந்த குப்பையெல்லாம் எடுத்துகிட்டு போயிடுவாங்க. ஸோ இதே மாதிரி போயிட்டுருக்கோம். ஜானகிக்கு வந்து இன்னும், அதாவது இன்னும் ஒரு வாரம் ஆகுது, இன்னும் ஒரு வாரம் ஆகணும்னே
ஜானகிக்கு வந்து முடியெல்லாம் கொட்ட ஆரம்பிக்குது. அதாவது அவங்களோட முடியெல்லாம் கொட்டி 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 அந்த உடம்புடைய வீட்டில் இருந்தாங்களே அந்த ஒரு டைம் பீரியட்லேயே வந்துட்டு அவங்களுக்கெல்லாம் முடியெல்லாம் கொட்ட ஆரம்பிக்குது. அப்போ முன்னுக்கு வந்து பார்த்தாக்கா அப்படியே ஒரு முடியெல்லாம் கொட்டி போய் அப்படியே சொட்டையாகிடுது. அப்போ இவங்க ஒரு கோயிலுக்கோ இல்லை வெளியே எங்கேயாச்சும் போயிட்டு வர போகும்போது அவங்க வந்து தலையில் வந்து ஒரு ஸ்கார்ஃப் கட்ட ஆரம்பிச்சுக்கிறாங்க. ஏன்னா அந்த முடியெல்லாம் வந்து ரொம்ப கொட்டி ரொம்ப முடி ஜாராங் ஆயிடுது. ஜாராங்கனாக்கா ஒரு ஆளுக்கு சொட்டை உள்ள போதுனா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ஆயிடுது. ஒரு அதோ ஒரு பெண்ணுக்கு அந்த மாதிரி ஆனிச்சுன்னா ரொம்ப அசிங்கமாக இருக்கும். ஏன்னா அவங்க முடி தான் அவங்களுக்கு வந்து ஒன் ஆஃப் த அழகான ஒரு விஷயம். அப்போ அந்த முடி அந்த மாதிரி ஒரு கெட்டிங் வேர்ஸ்ட் ஆகும்போது அவங்க அவ்வளோ அழகானவங்க அவங்களுக்கே வந்து கண்ணில் அவங்கள பார்க்கும்போது ரொம்ப மனசு அடைஞ்சு போகிறாங்க. அதனாலே அவங்க வந்து ஸ்கார்ஃப் கட்டிக்கிட்டு தான் எங்கேயும் வெளியே போகிறது போயிட்டு வராங்க. ஸோ இதே மாதிரி இருந்த அந்த ஜானுக்கு என்ன ஆகுதுன்னா இன்னும் ஒரு ஃபியூ வீக்ஸ் கழித்து ஒரு கேர்ள்ஸ்க்கு வந்துட்டு அவங்களுக்கு அந்த பீரியட் டைம் ஒன்று வரும். அந்த நேரத்தில் அவங்க ஒரு ஷாக்கிங்கான விஷயத்தை வந்து பார்க்குறாங்க. என்னென்னா அவங்களோட அந்த ஒரு பீரியட் டைமில் நார்மலாக எப்படி வந்து ஒரு பிளட் வருமோ அந்த மாதிரி அங்கே வந்து அவங்களுக்கு வரல. ரொம்ப ஒரு பேட் ஸ்மெல் அடித்து ஒரு க்ரீனிஷாக பிளட் கலந்து வர்றது வந்து அவங்க பார்க்குறாங்க. ஸோ அதை பார்த்தோன்னா அவங்களுக்கு வந்து ரொம்ப அதிர்ச்சி ஆகுது. அதே சமயத்தில் அந்த ஒரு பேட் ஸ்மெல் அவங்க உடம்புலையும் அடிக்க ஆரம்பிக்குது. ஸோ அதெல்லாம் க்ளீன் பண்ணிட்டு அவங்க இது பண்ணாலும் ஸ்டில் அந்த ஒரு இது வந்துட்டு அவங்க உடம்பு அவங்க இருக்கிற அந்த ரூம்லேயும் இன்னும் ஒரு ஃபியூ டேஸ் கழித்து அதே ஒரு பேட் ஸ்மெல் அடிக்க ஆரம்பிக்குது. அன்டில் அந்த ஹஸ்பண்ட் வந்துட்டு ஸ்டில் எப்படி தான் அவங்கள லவ் பண்ணாலும் இவங்களே சொல்லிடுறாங்க வேணாங்க நீங்கள் என் கூட படுக்காதீங்க அப்படின்றாங்க. ஸோ அவங்க ஹஸ்பண்டுக்கு வந்து மனசு கேட்கல. சரிம்மா நம்ம போய் டாக்டர் பார்ப்போம் கிளினிக் போகணும்னு சொல்லிட்டு அவங்க போகாத கிளினிக்கில் போகாத ஹாஸ்பிட்டலில் எங்கே போனாலும் இது வந்து ஒரு அன்ஐடென்டிஃபைடான ஒரு சிக்னஸ்ஸு நாங்களே இப்போ தான் அதை பார்க்குறோம். ஸோ மேபி தங்க வச்சு ட்ரீட்மெண்ட் எடுப்போம் சொல்லிட்டு ஒரு ஃபியூ டேஸ் தங்க வைக்கிறாங்க ஹாஸ்பிட்டலில். அப்புறம் திரும்ப டிஸ்சார்ஜ் பண்ணிடுறாங்க. திரும்ப வீட்டுக்கு வந்த பிறகு அவங்களுக்கு திரும்ப அந்த திங்ஸ் வந்து கெட்டிங் வேர்ஸ்ட் ஆகுது. அப்போ திரும்ப ஹாஸ்பிட்டல் போகிறோம். இதேமாதிரி ஹாஸ்பிட்டல் கிளினிக் வீடு யார் யாரையோ எங்கெங்கேயோ போய் பார்த்து ட்ரீட்மெண்ட் எடுக்கிறாங்க. எதுவுமே சரியாகலை. ஆனால் நாளுக்கு நாலு ஜானு ஒன்றும் வேர்ஸ்ட் ஆகுறாங்க. அவங்க நிலமை ரொம்ப இழைச்சி போகிறாங்க. அவங்களோட அழகான தோற்றம் அந்த முகம் வடிவு கூடியும் ரொம்ப சுருக்கம் அடையுது. அவங்களோட பல்லு எல்லாம் மஞ்சள் மஞ்சள்னு மாறிடுது. எப்படி தான் பல் வளர்க்கினாலும் அப்படியே பல்லில் அந்த கரை பிடிக்குன்னு சொல்லுவாங்களே ஸோ அந்த மாதிரி மாறிக்கிட்டு வருது. அவங்களோட நெகம்லாம் வந்து உதிர ஆரம்பிக்குது. எப்படி அவங்க முடியெலாம் உதிர்ந்துச்சு. இப்போ வந்து அவங்க முடி ஆஃப்டர் ஃபியூ வீக்ஸ் அவங்களுக்கு வந்து அந்த முடியே வந்துட்டு டோட்டலி கான் ஆயிடுச்சு. ஃபியூ கொஞ்சம்தான் இருக்குது. அதை வந்து அவங்க போல்டு பண்ணால் தான் அதாவது மொட்டை அடித்தா தான் நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. நஸ்தியில் அவங்க ஸ்கார்ஃப் போட்டுக்கிட்டு அவங்க வந்து அந்த அழகான வீட்டில் எப்படி வாழணும்னு நினச்சாங்களோ அந்த வீட்டில் அவங்களால வாழ முடியல. எங்கேயும் ஏறி இறங்க முடியல. அந்த மகன் சின்ன மகன் சில நேரத்தில் அவங்க அம்மா முகத்தை திடீர்னு பார்த்தாக்கா அந்த மகனுக்கே சில நேரம் பயம் வருது. அதை வந்து இவங்க ரியலைஸ் பண்ணுறாங்க. அவள் ஆசை ஆசையாக தூக்கி வளர்த்த மகன் அவங்களால தூக்க முடியலன்னு ரொம்ப கவலையாக அந்த ரூமில் ஒண்டியாக அழுவ ஆரம்பிக்கிறாங்க. அவங்க ஹஸ்பண்ட் தான் ரொம்ப ஹெல்ப் பண்ணுறாரு. இல்லைம்மா திரும்ப நம்ம என்னாச்சும் ஒன்று பண்ணலாம் போகலாம் வரலான்னு. திடீர்னு ஒரு நாள் வந்து ரொம்ப அவங்களுக்கு வந்து உடம்பு வலி கத்த ஆரம்பிக்கிறாங்க வயிறு வலின்னு. திரும்ப அந்த பிளட் வந்து ஃப்ளோ பண்ண ஆரம்பிக்குது. அதாவது ஒன் மந்த்ஸ் ஒன்ஸ் வர்ற அந்த பிளட் அது வந்து சரியான அந்த டேட் பிரகாரம் வரல. ஸோ கொஞ்சம் ஏர்லியாக கொஞ்சம் லேட்டாக அந்த மாதிரி வருவோம். திடீர்னு அந்த ஒரு டைம் வந்து வெள்ளனே வந்து வரும்போது தான் வந்து ஒரு பிளட்டாக வரல. ரொம்ப ஒரு அதாவது ஒரு டிஸ்கஸ்டிங்கான ஒரு விஷயம் மாதிரி வருது. ரொம்ப வந்துட்டு அந்த ஸ்மெல் அடிக்க ஆரம்பிக்குது அந்த வீடு அந்த ரூம்பு எல்லாம். அப்போ அந்த ரூம்லேயே இருந்து இவங்க அவங்க ஹஸ்பண்ட் போய்ட்டு தூக்கிட்டு அந்த கிளினிக் அந்த ஹாஸ்பிட்டலுக்கு திரும்ப கூட்டிகிட்டு போகிறாங்க. ஸோ ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போய் வச்சு அட்மிட் பண்ணி ட்ரீட்மெண்ட் எடுக்க ஆரம்பிக்கிறாங்க மறுபடியும். ஸோ டாக்டர் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா எங்களால் என்ன என்ன ஒரு சீக்னஸ்னு கண்டுபிடிக்க முடியல. ஸோ நாங்களும் ட்ரை பண்ணிட்டு தான் இருக்கோம். மேபி இது ராங்காக இருக்கும் மேபி அது ராங்காக சொல்லிட்டு சில விஷயங்களை வந்து ட்ரீட்மெண்ட்லாம் அவங்க ரிசர்ச் பண்ணி அவங்களுக்கு கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. இப்போ இந்த ஹஸ்பண்டும் வந்து வேலைக்கு லீவ் போட்டுடுறாரு. லீவ் போட்டு மனைவி கூடயே உட்காந்து மனைவி பார்த்துக்கிறாரு. அந்த ஒரு பேட் ஸ்மெல் வந்து ரொம்ப ரொம்ப ஒரு வேஸ்ட்டாக அடிக்குது. அந்த கிளினிக் அந்த ஹாஸ்பிட்டலுக்கு போனால் அந்த அந்த வார்டுக்கிட்ட வர நர்சஸ் கூடயே வந்துட்டு ரியலைஸ் பண்ணுறாங்க அந்த அந்த பேட் ஸ்மெலை. என்ன பண்ணுறது ட்ரீட்மெண்ட் எடுத்தாகணும். ஸோ ட்ரீட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ஹஸ்பண்ட் பக்கத்தில் உட்காந்து கண் கலங்கி தான் உட்காந்துருக்காரு. ஏன்டா நம்ம மனைவிக்கு இப்படி ஆயிடுச்சேன்னு. அப்போ அந்த நேரத்தில் மனைவி அவர் ஹஸ்பண்ட் கையை பிடிச்சிட்டு கவலைப்படாதீங்க கடவுள் இருக்காங்க கடவுள் காப்பாற்றுவாங்க அழுகாதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அந்த ஹஸ்பண்ட் வந்துட்டு ஆமாம்மா கண்டிப்பாக உன்னை நான் காப்பாற்றிடுவேன். எது நடந்தாலும் உன்னை நான் காப்பாற்றிடுவேன்.
நீ கவலைப்படாதன்னு சொல்லிட்டு அந்த ஹஸ்பண்ட் வந்து மனைவி கையை பிடிச்சி சொல்கிறாரு. அதுக்கப்புறம் அம்மா அந்த ஜானகியோட அப்பா வராங்க, அம்மா வராங்க, மாமியார் வராங்க, எல்லோரும் வந்து வந்துட்டு பார்த்துட்டு போகிறாங்க. ஆனால் யாருனாலையும் வந்து அங்கே வந்து சரியாக நின்று ஜானகிட்ட பேச முடியல, ஏன்னா அந்த பேட்ஸ்மேன் வந்து ரொம்ப வேஸ்ட்டாக இருக்குது. அப்போ அந்த ஒரு சூழ்நிலையில் ஹஸ்பண்ட் கோயிலுக்கு போயிட்டு வராரு. ஏன்னா அவங்க டெய்லி வந்து அவங்க கப்பல்ஸாக இருக்கும்போதே அவங்க டெய்லி ஒரு கோயிலுக்கு போவாங்க. ஸோ அந்த கோயிலில் போய் நல்லா ரொம்ப மன உருகி கடவுள்கிட்ட வேண்டிக்கிறாரு. தின்னூரில் எடுத்து வந்து வைக்கிறாரு, போகிறாரு வராரு. இன்னொரு ஃபியூ டெம்பிள்ஸ்க்கெலாம் போயிட்டு வந்துக்கிட்டு இருக்காரு. அவர் போகாத கோயில்னு சொல்ல முடியாது, எல்லா கோயிலுக்கும் அவர் போயிட்டு டெய்லி ஒரு கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டு அவர் மனைவிக்காக ப்ரே பண்ணி அந்த அர்ச்சனை அந்த தின்னூர்லாம் வந்து வச்சுக்கிட்டு இருக்காரு. ரொம்ப கவலையாக உட்காந்துருக்காரு, சரியான தூக்கம் இல்லை. அந்த நாக்காலேயே அவர் தூங்கி தூங்கி விழுவுறதை பார்த்துட்டு அவங்க மனைவி என்ன சொல்கிறாங்க, கவலைப்படாதீங்க, நீங்கள் வீட்டுக்கு போய் ரெஸ்ட் பண்ணுங்கள், எத்தனை நாள் தான் என்னை வந்து பார்ப்பீங்க, இன்றைக்கி ஒரு நாள் நான் வந்து தனியாக படுக்கிறேன், பிரச்சனை இல்லை எனக்கு, நீங்கள் போயிட்டு வாங்கங்கன்னு சொல்கிறாங்க. இப்போ அந்த ஹஸ்பண்ட் என்ன சொல்கிறேன்னா, உனக்கு இந்த மாதிரி சுச்சுவேஷன் என்னை விட்டுட்டு போக முடியாதுமா, என் தூக்கம் அதுக்கெல்லாம் எனக்கு முக்கியம் இல்லை, எனக்கு நீ தான், எனக்கு நீ திரும்ப வேணும், முன்ன மாதிரி எனக்கு நீ திரும்ப வேணும், எனக்கு இந்த மாதிரி உன்னை பார்க்க முடியல அப்படின்னு சொல்லவும் இந்த மனைவி சொல்கிறாங்க, நான் நல்லா வந்துடுவோங்க, நீங்கள் கவலைப்படாதீங்க, நீங்கள் நம்பிக்கை வச்சுட்டு நீங்கள் கோயிலுக்கு போயிட்டு தான் எதுவுமே வீணாகாது, நீங்கள் கவலைப்படாமல் நம்ம மகனையும் போய் பாருங்கங்க, அவங்க வீட்டில் ஒண்டியாக இருக்கான் அம்மா கூட, அம்மாவும் வந்து வயசாச்சு, அவங்களும் எப்படி பார்த்துக்குவாங்க, நீங்களும் போக வர இருங்க, நீங்கள் போயிட்டு நாளைக்கு வாங்கன்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் சரி பரவாயில்லம்மா, நான் நாளைக்கு வந்து இன்னொரு ஒரு டெம்பிள் இருக்குது, அந்த டெம்பிள் தான் நம்ம எப்போதும் ஒரு டெம்பிள் போவோம் தெரியுமா, அந்த டெம்பிள் ரொம்ப நாளாக நம்ம போகல, கொஞ்ச நாளாக அந்த கோயிலில் உள்ள தீர்த்தம் எடுத்துகிட்டு வரோம்மா, நாளைக்கு காலையிலேயே அங்கே இருக்கிற பிரசாதம் எடுத்துகிட்டு வரோம்மா, நீ கவலைப்படாத சொல்லிட்டு அந்த ஹஸ்பண்ட் வந்து போயிடுறாரு. இப்போ அங்கே போகும்போது கூட திரும்ப அந்த மனைவி கையை பிடிச்சிட்டு அழுகுறாங்க, எனக்கு வந்து உங்களையும் சிறியதரையும் விட்டு பிரியதுக்கு எனக்கு மனசு இல்லைங்க, எப்படியாச்சும் என்னை காப்பாற்றிடுங்க அந்த மாதிரி அவங்க சொல்லும்போது அவங்க ஹஸ்பண்டும் அழுகுறாரு. அழுகும்போது அதோட என்ன பண்ணுறாங்க, சரிம்மான்னு சொல்லிட்டு அவர் கட்டிப்பிடிச்சி அவங்க மனைவி நெத்தியில் ஒரு முத்தம் கொடுத்துட்டு, நீ பார்த்துக்கம்மா, நான் காப்பாற்றுறம்மா, நான் வந்துடுவோம்மா, காலையில் வந்துடுவோம்மா சொல்லிட்டு அவங்க ஹஸ்பண்ட் போயிடுறாரு. ஸோ இவங்களும் அங்கே படுத்துடுறாங்க அப்படியே. ஸோ ஹஸ்பண்ட் வீட்டுக்கு போனோடனே அந்த சின்ன மகன் 1.5 வயசு மகன், அப்பா அம்மா எங்கப்பா, அப்பா அம்மா எங்கப்பா, அந்த மகன் வந்து கேட்கவும் அவங்க கிஷோருக்கு வந்துட்டு என்ன வார்த்தை சொல்கிறேன்னு தெரில, அம்மா ஹாஸ்பிட்டல் இருக்காங்கய்யா, வந்துடுவாங்கய்யா, ஹாஸ்பிட்டல் இருக்காங்க, வந்துடுவாங்க, கவலைப்படாதயா, நாளைக்கால் நம்ம கோயிலுக்கு போவோம், கோயிலுக்கு போயிட்டு அம்மாவுக்கு வந்து இந்த மாதிரி நம்ம போய் சாமி கும்பிட்டு ப்ரே பண்ணிவிட்டு அம்மாவுக்கு இந்த மாதிரி தீர்த்தெல்லாம் போய் கொடுப்போம்யா, நாளைக்கு அம்மாவை நீங்கள் வந்து பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி அந்த மகனை சமாதானப்படுத்துறேன். ஏன்னா மகன் வந்து அம்மா இல்லாமல் தூங்க மாட்டார். அப்போ அந்த ஒரு சுச்சுவேஷனில் ஃபாதருக்கும் கொஞ்சம் மனசு, அந்த நேரத்தில் அவருக்கும் மனசு கலங்குது. சரின்னு சொல்லிட்டு மகனை படுத்து தூங்க வச்சுட்டு சரி நாளைக்கு காலைல போகணும்னு சொல்லிட்டு அவரோட அம்மாக்கிட்டையும் சொல்லிவிட்டு நான் அவங்க தான் வந்து பார்த்துக்குறாங்க பிள்ளைங்கள்லாம். அப்போ அந்த நேரத்தில் வந்து படுத்து தூங்கும் போது கூட அவர் மனைவியை நினச்சிக்கிட்டு சாமியை வேண்டிக்கிட்டு படுத்து தூங்கிடுறாரு. அதோட ஜானகி முடியாதான படுத்திருக்காங்க, அவங்களுக்கு பல விதமான சிந்தனைகள், ஏன் இந்த மாதிரி ஆணிச்சு என் வாழ்க்கை, எப்படி யார் என்ன ஆச்சு என்ன சீக்கிரமே தெரிய மாட்டுத, அந்த ஒரு குழப்பம். அப்போ வந்து அவங்க பழைய காலத்தை அவங்க ஸ்கூல் நேரத்தில் நினச்சி பார்க்குறாங்க. நினச்சி பார்த்துக்கிட்டே இருக்க நேரத்தில் இந்த மகேசும் அந்த நினப்பில் வர்றாரு. ஏன்னா அவர் அடிக்கடி கனவு கண்டாங்களே, அப்புறம் அவங்க பாட்டி ஞாபகம், ஸோ இதெல்லாம் அவங்க மைண்டில் ஓடிட்டு இருக்கிற ஒரு சூழ்நிலையில் அவங்க கடைசியாக அவங்க வந்து யோசித்த ஒரு விஷயம் என்னென்னா, கடவுளே என் வாழ்க்கையில் இந்த மாதிரிலாம் நடக்கணும், நான் நல்லா வாழணும்னு நினச்சினேன், என் கணவன், என் மகன் ஸ்ரீதர் இவங்களாம் விட்டுட்டு போகிறது நினச்சாலே என்னால் தாங்க முடியல, நான் என்ன பாவம் செஞ்சேன், யாருக்கும் எந்த கெடுதலும் நினச்சது இல்லையே, அப்புறம் எனக்கு மட்டும் ஐயே. ஸ்ரீதர் நீ கவலைப்படாதயா, அம்மா உன்னை விட்டு எங்கேயும் போக மாட்டேன்,